நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். பிப்ரவரி 3ஆம் தேதி, பொதுக்காலம் 4ஆம் வாரம், புதன்கிழமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், 6ஆம் அதிகாரம் 1 முதல் 6 முடிய இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தொழுகை கூட தலைவரின் வீட்டிலிருந்து புறப்பட்டு தனது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்ன இவருக்கு அருளப்பட்ட ஞானம்? என்ன இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சன் அல்லவா? மரியாவின் மகன் தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல் நலமுற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல்கள் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இயேசு தனது பொது பணியை ஆரம்பித்த பின் தனது சொந்த ஊர் மக்களுடன் உண்டான ஒரு அனுபவம்தான் இன்றைய நற்செய்தி பகுதி. தச்சனாக, மரியின் மகனாக, அவர்களுடைய உறவினர்களாக ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவில் செயலாற்றும் இறைத்தன்மையை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆம் அன்பார்ந்தவர்களே, நாமும் பல நேரங்களில் ஒரு மனிதனை ஆதியிலிருந்து எவ்வாறாக புரிந்து கொள்கிறோமோ அந்த புரிதலிலிருந்து நாம் ஒருபோதும் மாற்றம் அடைவதில்லை. நம்முடைய கருத்துக்களை, பார்வைகளை மாற்றிக்கொள்வதில்லை. மற்ற மனிதனுடைய குறைகளை கண்டு நம்முடைய பார்வைகளை மாற்றிக்கொள்வோம். ஆனால் நிறைவுகளை, இல்லையென்றால் நல்லவையை கண்டு முழுமையாக மாற நாம் தயங்குகிறோம். பல நேரங்களில் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சொந்த ஊர் மக்களைப் போல இந்த அனுபவம் பல நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் தென்படும். சில நேரங்களில் ஆலயத்தில் புனித இடங்களில் சுத்தம் செய்யும் போதும், அலங்காரம் செய்யும் போதும், அந்த இடத்துக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுக்காவிடில் எவ்வாறாக அடுத்த முறை அதே இடத்தில் மனதார நமக்கு ஜெபிக்க முடியும்? அதுபோல நமது பங்கு தந்தை அனைவரோடும் சகஜமாக பழகுகிறார், நண்பனை போல பழகுகிறார், வேடிக்கையாக பேசுகிறார் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு நாம் அந்த பங்கு தந்தையிடம் உண்மையாக பாவ சங்கீர்த்தனம் செய்ய இயலுமா? அவர் நண்பரை போல பழகுகிறாரே, நான் அனைத்தையும் முழுமையாக சொல்லி பாவ சங்கீர்த்தனம் செய்தால் அவர் என்னை பற்றி என்ன நினைப்பாரோ என்று எண்ணி நமது அருட்சாதன வாழ்வில் முழுமையாக அருளை பெற்றுக்கொள்ள நம்மால் முடிகிறதா? ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு நேரங்களிலும்
அவருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை நம்மால் கொடுக்க இயலுகின்றதா என்று சிந்திப்போம். அதே போல குடும்ப வாழ்வில் பார்த்தோம் என்றால் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களிடம் தந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், அவர்களிடம் எனக்காக ஜெபியுங்கள் என்று நம்மால் சொல்ல இயலுமா? ஆகவே ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் நாம் மற்றவர்களை ஏற்றுக்கொள்வோம். ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டிய மதிப்பை நாம் கொடுப்போம். மற்றவர்களிலும் இறைவனை காண முயற்சி செய்வோம். மன்றாடுவோமாக. அன்பு ஆண்டவரே, எங்கள் உற்றார் உறவினர்களை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவர்களுடைய உறவால் எங்களுடைய உறவு பலன் பெறுவது மட்டுமின்றி இவர்களில் தென்படும் தெய்வீக புண்ணியங்களையும் நன்மைகளையும் நாங்கள் அறிந்து அவர்களை முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கு தேவையான நன்மனதையும் அருளையும் தந்தருளும். ஆமேன். இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.